வணக்கம் சிக்னல்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சிக்னல் கொடுக்கும் அதாவது வாங்கலாமா விற்கலாமா பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு லைவ் சிக்னல் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது பேங்க் நிஃப்டியில் அப்ளை பண்ணியிருக்கோம் பேங்க் நிஃப்டி தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ரேஞ்சில் ட்ரேடிங்ஸ் போய்கிட்ருக்கு ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக பை கால் ஸோ நெக்ஸ்ட் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் ஸோ ஃப்ரெஷ்ஷாக லைவாக ஒரு செல் கால் ஓப்பன் ஆகிட்டு எப்படி நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் டென் தேர்ட்டி ஆகுது தேர்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் வந்து வந்திருக்கு ஸோ கால் வந்ததுக்கப்புறம் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக மார்க்கெட் இறங்கிட்ருக்கு தேர்ட்டி த்ரீ எயிட் எயிட்டி ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா எயிட் செவன்டீன் காட்டுது செகண்ட் டார்கெட் செவன் தேர்ட்டி காட்டுது நமக்கு மார்க்கெட் இது வந்து ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நாம் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் இப்போ டென் தேர்ட்டிக்கு வந்து செல் கால் ஸ்டார்ட் ஆகுது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கூட நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது உங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக லைவ் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இது எப்படி மூவ் பண்ணுதுன்ட்டு காட்ட போகிறோம் உங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் தான் ஓப்பன் ஆகும் அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பை பண்ணணும் இல்லை செல் பண்ணணும் பைனா உங்களுக்கு க்ரீன் கலரில் வரும் அதே இப்போ செல் பண்ணணும் அப்படின்னா ரெட் கலரில் வரும் ஓகேங்களா ஸோ இது நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த கலர் சேஞ்ச் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒரு கால் வரும்போதும் உங்களுக்கு பார்த்தோன்னே வந்து புரிஞ்சுக்கலாம் அடுத்த கால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சேம் கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது ஸோ இப்போ ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால் மறுபடியும் பை காலே வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆகாது அடுத்து கால் இப்போ ஓப்பன் ஆகிருக்குல்ல அதே மாதிரி ஓப்பன் ஆகும்போதே இந்த கேண்டில் ஓப்பன் ஆகும் போதே ஓப்பன் பாயிண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா செல்லுன்னா செல்லுன்னு வந்துடும் ரெட் கலராக அந்த கலர் வந்துடும் ஸோ நீங்கள் பார்த்தோன்னே ஓப்பன் ஆனோடனே வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து புரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணணுமா இல்லை செல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளாக தான் வந்து இந்த சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் இது நீங்கள் உங்கள் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது இன்ஸ்டால் பண்ணி தருவோம் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டெய்லி நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ணிங்கனாலே இது உங்களுக்கு பை பண்ணணுமா செல் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வரும் இது உங்களுக்கு மார்க்கெட்னுடைய மூமெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டை வச்சு தான் இருக்கும் இப்போ ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கிக்கிட்டே வருது ஸோ அது இறங்கிட்டே வர்றது மறுபடியும் ஒரு ப்ரீவியஸாக இறங்கினதை விட நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிட்டு இறங்குதுங்கையில் அடுத்த ட்ரெண்ட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டென் தேர்ட்டிக்கு வந்து கால் வந்துச்சு அதே மாதிரியே தான் மார்க்கெட் நல்லா இறங்கிட்டு ஏறும்போதும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ரைசிங் தெரியுது பிரேக் அவுட் ஆகிட்டு ஏறுற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போதைக்கு உங்களுக்கு பை காலும் வரும் ஸோ மார்க்கெட் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செல்லிங் ரேஞ்ச் வந்தது தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இப்போ எயிட் செவன்ட்டி எயிட் நைன்ட்டி இந்த ரேஞ்சில் இருக்கு மார்க்கெட் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எயிட் செவன்டீன் வரணும் ஃபஸ்ட் ஆர்ட்டுக்கு நமக்கு அது பிரேக் அவுட் ஆகதான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது ஏன்னா டைம் பார்த்தீங்க அப்படின்னா டென் தேர்ட்டி ஆயிடுச்சு எப்பயுமே வந்து நல்ல ஸ்பீடான மார்க்கெட் வந்து மார்னிங் டைம் தான் இருக்கும் அந்த ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த நைன் ஃபிஃப்டின் அந்த டைமிங்கில் பயங்கர ஸ்பீடாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல மூமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு டென் ஓ கிளாக் அப்போ ஸ்லோவாகும் லெவன் ஓ கிளாக் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் மேலே வந்து உங்களுக்கு ட்ரேடிங் போயிட்ருக்கு ஸோ மார்க்கெட் திரும்புகிற மாதிரி இருக்குது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்னுடைய மூமெண்ட் வந்து ஒரு ஸ்லோவான மூமெண்ட்டாக இருக்கனால நமக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் நைன் டொண்ட்டி ரேஞ்சில் பார்த்திங்கன்னா இப்போ நைன் டொண்ட்டி சிக்ஸ் அந்த ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டுருக்கு ஸோ இது எண்ட் ஆஃப் த வீடியோவில் நிஃப்டியிலேயும் ஆக்சுவலி கால் வந்து செல் கால் வந்திருக்கு அதுவும் அச் அச்சீவ் பண்ணுதா இல்லை என்ன நடக்குது ஒர்க் அவுட் ஆகுதான்ட்டு நம்ம வந்து காட்டுறோம் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் இப்போதைக்கு உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை ஃபுல்லாக அப்படியே லைவாக காட்டுறோம் ஏன்னா நாங்கள் பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்லேருந்தே வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு லைவாக அப்படியே உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு கால் எப்படி ஓப்பன் ஆகுது அது எப்படி மூவ் பண்ணுதுன்னு காட்டுறக்காண்டி உங்களுக்கு ஃபுல் லைவ் பேங்க் நிஃப்டியில் எங்களுக்கு வீடியோ வந்து கிடச்சிச்சு ஸோ அதை செக் பண்ண முடியுது அதுக்காண்டி தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம் இது ரிலேட்டட் ஆக்சுவலி நிறையவே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அது நீங்கள் செக் பண்ணி பார்க்குனாலும் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி டேடர் அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணலாம் மார்க்கெட்னுடைய மூமெண்ட் தேர்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டுருக்கு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு டவுன் இந்த டவுனில் பார்த்தீங்கன்னா எயிட் செவன்ட்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து வந்திருக்கு எயிட் செவன்ட்டி அப்படியே கண்டினியூ ஆகுதான்னு பார்க்கலாம் இந்த எயிட் ஃபிஃப்டி ரேஞ்சு தொட்டதுலேருந்து தான் ஆக்சுவலி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது ஸோ இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் இதால் எந்த அளவுக்கு டவுன் வேகமாக போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஃபைவ் மினிட்ஸ் ஆக போகுது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ நைன் டுவெண்ட்டி அதுக்கு மேலே வந்து நைன் தேர்ட்டி மேலே ட்ரேட் ஆகுது மார்க்கெட் கொஞ்சம் திரும்புகிற மாதிரி இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி த்ரீ நயன் எயிட்டி சிக்ஸ் ஸோ ஸ்டாப் லாஸ் ரீச் ஆகுதா இல்லை டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணுதா அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டனால் கொஞ்சம் வேகமாக மேலே தான் வந்து ஏறுற மாதிரி இருக்குது அந்த ரேஞ்சு தேர்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் விடவே மாட்டேங்குது ஃபுல் ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரேஞ்சில் தான் வந்து போய்கிட்ருக்கு நாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அகெய்ன் தேர்ட்டி த்ரீ நைன் சிக்ஸ்டீன் நைன் ஃபோர்டீன் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ நைன் ஃபார்ட்டிக்கிட்ட போகுது மார்க்கெட் கொஞ்சம் இறங்குச்சி எயிட் ஃபிஃப்டி வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரிவர்சல் தான் ஆகுது ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்திருக்க லோ வந்து எயிட் ஃபிஃப்டி தான் அடுத்தடுத்த கேண்டில் பார்த்திங்கன்னா புட் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி ஏறிட்டு தான் இருக்குது நமக்கு ட்ரெண்டு வந்து இன்னும் ஹோல்டிங் சில் ஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்லிங் ட்ரெண்டில் தான் இருக்குது நைன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ட்ரேட் ஆகுது ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஸோ நமக்கு தான் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுதான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு செல் சிக்னல் வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஆக போகுது தேர்ட்டி த்ரீ மறுபடியும் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு வந்து வந்துட்டுருக்கு ஸோ மார்க்கெட் கீழே ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட் இறங்குச்சு அதே மாதிரி மேலே ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஸோ மறுபடியும் வந்து ஓப்பனான செல் கால் வந்த ரேஞ்சுக்கே வந்து வந்துருச்சு தேர்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இறங்க ஆரம்பிக்கலை பட் ஆனால் தேர்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு ஸோ அது நம்மளால் ஸ்ட்ராங்காக பார்க்கும்போது விஷுவல் வச்சு சொல்லும்போது விஷுவல் வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ண முடியுது நம்ம இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து எனக்கு தெரிஞ்சு எயிட் ஃபிஃப்டி பிரேக் அவுட் ஆச்சுனாலே நல்ல டார்கெட் ரீச் வந்து கொடுக்கும் ஸோ இப்போதைக்கு தேர்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட்லேயே ட்ரேட் ஆடுறதுனால நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது டைம் பார்த்திங்கன்னா டென் ஃபார்ட்டி ஆகுது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா டென் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு இன்னமும் ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ எயிட் நைன்ட்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கேன் மார்க்கெட் அகெயின் வந்து இறங்க ட்ரை பண்ணாலும் தேர்ட்டி த்ரீ எயிட் சிக்ஸ்டி ரேஞ்ச் டச் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மறுபடியும் ரிவர்சல் ஆகி தேர்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் ஸோ ஒரு தேர்ட்டி த்ரீ நைன் ஹண்ட்ரட் வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் அந்த மாதிரி வந்து கொஞ்ச நேரமாக ஆட் ஆகிட்டுருக்கு இருக்கு நமக்கு எயிட் ஃபிஃப்டி மட்டும் பிரேக் அவுட் ஆக மாட்டேங்குது அதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா உடனே நமக்கு டார்கெட்ஸ் ரீச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ எயிட் செவன்ட்டி வருது தேர்ட்டி த்ரீ எயிட் ஃபிஃப்டி பிரேக் அவுட் ஆகுதான்ட்டு எயிட் சிக்ஸ்டி ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஓகே ஃபைனலாக பிரேக் ஆகிடுச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நமக்கு கால் வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கட் ப்ரேக் அவுட் ஆகிட்டு நல்லா எயிட் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் டுவெண்ட்டி வந்துருச்சு இன்னும் எயிட் செவன்டீன் தான் டார்கெட் ஆல்மோஸ்ட் டார்கெட் கிட்டக்க வந்துருச்சு ஸோ எயிட் ஃபிஃப்டி பிரேக் அவுட் ஆனோன்னே மார்க்கட் பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து இறங்குது ஸோ அதுக்கு காரணமும் இருக்குது அந்த ரேஞ்ச் ஏன்னா ரொம்ப நேரமாக நமக்கு ஒரு ரெண்டு தடவை அந்த ரேஞ்சை தொட்டுட்டு தொட்டுட்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் தா தாண்ட ட்ரை பண்ணிச்சு ஸோ அந்த எயிட் ஃபிஃப்டி ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனால் நமக்கு கொஞ்சம் வேகமாகவே டவுன் சைடுக்கு வந்து காட்டுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து ரீச் ஆகுதான்ட்டு ஜஸ்ட் இன்னும் ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் தான் வந்துருக்கு டார்கெட்டுக்கு எப்பயுமே நம்ம வந்து பக்கத்தில் டார்கெட் பக்கத்தில் வந்தாலே புக் பண்ணிடணும் நமக்கு த்ரீ பாயிண்ட்ஸ்க்காண்டி பார்க்கக்கூடாது தான் பட் ஆனால் ஒரு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நமக்கு ஒன் மினட்டில் வந்து தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் வந்து மறுபடியும் டார்கெட் வந்து டச் ஆகுமா இல்லாட்டினா ரிவர்சல் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னொரு த்ரீ பாயிண்ட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அகைன் எயிட் ஃபார்ட்டி ரிவர்சல் தான் ஆரமா இருக்குது எயிட் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஸோ தேர்ட்டி வந்துடுச்சு மார்க் அட் கரெக்டாக அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெக் ஆகி நிற்கிது ஸ்லோவாக தான் இருக்குது நம்ம இப்போ மறுபடியும் கூட எயிட் ஃபிஃப்டி ப்ரேக் அவுட் ஆச்சுன்னா கூட நம்ம வந்து கேன்சல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் எயிட் ஃபார்ட்டி நைன் எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ கரெக்டாக எயிட் ஃபிஃப்டியை தொட்டுட்டு ரிவர்சல் ஆகுது டச் பண்ணுதான்னு பார்க்கலாம் டார்கெட்டை தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஸோ ஃபுல்லாக அந்த தேர்ட்டி தேர்ட்டி டூ ரேஞ்சில் தான் ட்ரேடிங்ஸ் வந்து போயிட்டுருக்கு டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ்டீன் ஓகே இப்போ டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரீச் ஆயிடுச்சு மார்க்கெட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஒரு ட்ரெண்ட் ஒரு கால் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுலேயே தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணும் இது பார்த்திங்கன்னா நிஃப்டி நிஃப்டியும் இப்போ தான் டார்கெட் ரீச் பண்ணியிருக்கு இது ஃபோர்டீன் செவன் நாட் சிக்ஸில் செல் கால் வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்ட்டியில் வந்து ட்ரேடிங் இருக்கு இதுவும் ஃபோர்டீன் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் தான் ஃபுல் ட்ரேட் போயிட்டு டார்கெட் வந்து ரீச் பண்ணியிருக்கு இது ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த ட்ரெண்டை தான் மெயின்டைன் பண்ணும் அந்த கலர் தான் வந்து ஷோ பண்ணும் உங்களுக்கு அடுத்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும்போது அடுத்த காலே வந்து கொடுக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அந்த ட்ரேடிங் அந்த ரேஞ்சில் போய்கிட்டுருக்கு இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ